சொல்றது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் டைப் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மூட்டு தெய்வம் அப்படிங்கறது வந்து பல பேர் டெய்லி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய சென்டர்ஸ் இருக்கு நம்முடைய லோக்கல்ல, சென்னையிலும் சரி இல்ல இந்தியாவிலும் அவ்வளவு நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஆயுர்வேதத்துக்கு மெயின் ஃபேமஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் எந்த டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆயுர்வேத மருந்து முறையில கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி பதில் என்ன அப்படின்னா பார்ஷியலி எஸ், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நிச்சயமா கியூர் பண்ணலாம். அதை தாண்டிச்சுன்னா மேரேஜ் பண்ணலாம், அதையும் தாண்டிச்சுன்னா அது வந்து நம்ம சர்ஜரி ஈ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மருந்து மூலமா சீரி பண்றதுங்கிறது கஷ்டம். ஆனா பெரும்பாலோ இந்த ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் அவங்க வராங்க பேஷண்ட்ஸ். அதாவது வலி வழியில தெரியும் போது, வலி அவங்க பொருட்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது ஏற்கனவே அந்த மூட்டு தெய்வாங்கிறது கிரேட் டூ வரைக்கும் போயிட்டு கால் இரண்டு மூட்டும் பக்கத்தை நோக்கி இரு பக்கத்தை நோக்கி வளைந்து போகுது இல்லைங்களா, ஜெனுவேரம் ரிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரிஃபார்மிட்டி வந்துச்சுனாலே அது வந்து ஒரு மேனேஜபிள் ஸ்டேஜ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு கியூர் ஸ்டேஜ், கஷ்டமா அதை வந்து சரி பண்ணக்கூடிய அல்லது மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான் இருக்குது. இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் தரவுங்குறை அப்படிங்கறது மட்டும்தான், உள்ளுக்குள்ளேயும் மருந்து சாப்பிடணும். அந்த உள்ளுக்குள்ள சாப்பிடற மருந்து எத்தனை நேரம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் எல்லாருக்கும் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு சப்ளிமெண்ட்ஸ் ஆன்லைன்ல சேல்ஸ் ஆன சப்ளிமெண்ட்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் முழு தேய்மானது தான், நீ பெயின் தான். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அதுக்கு வந்து சேஃப், அது வந்து நிறைய நாள் சாப்பிடலாம், வருஷம் ஃபுல்லாக சாப்பிடலாம்ங்கிற ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. ஆனால் ஆயுர்வேத சிகிச்சை, ஒரு ஆயுர்வேத மருத்துவங்களை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மூன்று உள் மருந்து இரண்டு வெளி மருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கான கால அவகாசம் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து ஒரு உணவு முறை கிடையாது, இது வந்து ரேஷன் முறை கிடையாது, மாதம் மாதம் போய் மருந்து சாப்பிடணும் வருஷம் ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. இதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்கு. வலியும் நோயுடைய சீற்றத்தையும் கட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மருந்தை குறைச்சிட்டு வெளிப்படையாமலும் ஏதாவது ஊரில் மருந்து மட்டும் உள்ள சாப்பிட்டு இந்த நோயை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தின் ஒரு யதார்த்த நிலை. ஏன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது பெரும்பாலும் 55 வயதுக்கு மேல் இருக்கும் நபர்களுக்கு தான் நிறைய இருக்கு. குறிப்பா லேடிஸ்க்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த தேய்மானம் எலும்புகளுடைய கணக்குறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டாகவே நடக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏற்கனவே இந்த மூட்டு வரையினால் பாதிக்கப்படுறவர்கள் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, அடிக்கடி பணி ஏறிவிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தூரம் நடந்து பழகிக்கிட்டவங்க அது கொஞ்சம் குறைச்சிக்கணும், சைக்கிளிங் பண்ணுறவங்க அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்குலாம் அது ஈஸியாக வந்துடும். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தப்பு அப்படின்னா, வெயிட்டு குறைச்சாதான் மூட்டுக்கு வேலிங் ஜாயின் அப்படிங்கிறதுனால முட்டுக்குரிய லோடு குறைவுறத இன்னும் நல்லா வாக்கிங் போறாங்க. அவங்க இன்னும் வாக்கிங் போடுறாங்க, இன்னும் தேவையான போகுது. ஸோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வாக்கிங்கை தவிர ஃபுட்டில் சில சேஞ்சஸ், அப்புறம் பெண்டிங் எக்ஸசைசஸ், யோகாவில் சில எளிய பயிற்சி முறைகள், முட்டுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத சில பயிற்சி முறைகளை செஞ்சு அவங்க வெயிட்டை குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல அவங்க வந்து தனாலிய முட்டி கழிவு வச்சுக்கிட்டு தூங்கினா அந்த முட்டிக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும் நைட் தூங்கும் போது. பெரும்பாலான ஹெவி வெயிட் அதாவது பருவம் உடையவர்கள், மூட்டு தேய்மான உடையவர்களுக்கு இந்த வேலிக்கோக் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க வந்து புதிக்கால் கழிவு தராங்க வச்சுக்கோங்களா. ஆயுர்வேத ரீதியா பார்க்கும்போது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு நல்ல பலன் இருக்கு. ஸ்டேஜ் 3 குறைக்கும். ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 மாதம் மருந்து உபயோகிச்சா நல்ல பலன் கிடைக்குது. வெளிப்பிரயோகமா எண்ணெய் போடுறதோட மட்டும் இல்லாம உள் பிரயோகமா மருந்து சாப்பிட்டு ஒரு மருத்துவ ஆலோசனை நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா இப்போ இருப்பதை விட நல்ல நிவாரணம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏதாவது சந்தேகம்னா எங்களுக்கு வீடியோ கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.